இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா உங்களோட டெஸ்க்டாப்ல வந்து மை கம்ப்யூட்டர் அதாவது திஸ் பிசி ஆர் மை கம்ப்யூட்டர் இந்த மாதிரி வந்து இல்ல அதை வந்து எப்படி வந்து எனேபிள் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம் சோ ரைட் கிளிக் பண்ணுங்க ரைட் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஷோ மோர் ஆப்ஷன்ஸ் போங்க அது போனதுக்கு அப்புறம் நார்மல் ரைட் கிளிக் ஆப்ஷன் வரும் அதுல பர்சனலைஸ் அப்படிங்கற ஆப்ஷனுக்கு போங்க அதுல தீம் அப்படிங்கற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க அதுல வந்து டெஸ்க்டாப் ஐகான்ஸ் னு கீழ இருக்கும் டெஸ்க்டாப் ஐகான் செட்டிங்ஸ் அப்படினு சொல்லி கீழ இருக்கும் அத வந்து செலக்ட் பண்ணுங்க சோ அத செலக்ட் பண்றப்ப நீங்க நார்மலா டெஸ்க்டாப் ஐகான் செட்டிங்ஸ் வந்து ஓபன் ஆயிடும் சோ இதுல வந்து மை கம்ப்யூட்டர் யூசர் ஃபைல்ஸ் இதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆயிடும் உங்களுக்கு இதுல ஏதாவது சேஞ்சஸ் மாத்தணும் அப்படினா இப்போ நீங்க திஸ் பிசியோட ஐகான் மாத்தணும்னா சேஞ்ச் ஐகான் போனீங்க அப்படினா நிறைய விதமான ஐகான்ஸ் இருக்கு போல மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் சிம்பல் வரும் அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சோ இதுல உங்களுக்கு எந்த ஐகான்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த ஐகான்ஸ் வந்து நீங்க மாத்திக்க முடியும் சோ ஓக் அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துட்டீங்க அப்படினா இப்போ நான் க்ளோஸ் பண்றேன் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா திஸ் பிசி அப்படிங்கறது வந்துருச்சு அதே போல வந்து டாக்குமெண்ட்ஸ் ஃபைல வந்து வந்துருச்சு சோ ரைட் கிளிக் கொடுத்து நான் வந்து ஆட்டோ அரேஞ்ச் ஐகான்ஸ் கொடுத்துறேன் சோ ஆட்டோமேட்டிக்கா வந்து அரேஞ்ச் ஆயிடுச்சு சோ இந்த மாதிரி தான் வந்து டிஸ் பிசியை வந்து டெஸ்க்டாப்ல வந்து நாம வந்து எனேபிள் பண்ணனும் சோ फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க இதே போல நிறைய வீடியோ வந்து என்னோட சேனல்லயும் இருக்கு அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்க மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்